ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இது வந்து ஒரு ரிலாக்ஸ்டான மார்னிங் ருட்டீன் தான். லாஸ்ட்டு தேர்ஸ்டே எடுத்தது. அன்றைக்கி வந்து சீக்கிரமாக எழுந்திரிச்சு குளிச்சாச்சு. சரி, இதே ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சாமிக்கு வந்து விளக்கு பற்ற வச்சுட்டு டேவை ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்டுட்டு டே ஸ்டார்ட் பண்ணலான்னு இருந்தேன். ஸோ திரும்பி பார்த்தா வந்து பாப்பி எழுந்திரிச்சாச்சு. ஸோ எழுந்திரிச்சிட்டு கேமரா பார்த்தோன்னே ஹை சொன்னான். ஸோ நாம் வந்து இப்போ கிச்சனுக்கு போயிட்டுருக்கோம், ஏன்னா பிரேக்ஃபாஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு டைம் ஆயிடுச்சு. ஸோ என்ன மெனுன்னா, பீட்ரூட் இட்லியும் அவல் வந்து தாளிக்க போகிறேன். ஏன்னா அவல் வந்து அவருக்கு ரொம்ப பிடிக்கும். குளிக்க போகிறதுக்கு முன்னாடியே வந்து நான் என்ன பண்ணேன்னா, அவலை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 5 மினிட்ஸ் சோப் பண்ணி அதை வந்து வடித்து வச்சுட்டு போயிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜிலேருந்து மாவும் பீட்ரூட்டும் எடுத்து வச்சுட்டேன். ஃபஸ்ட்டு பீட்ரூட் இட்லி ப்ரிப்பேர் பண்ணிடலாம். அதுக்கு வந்து ஒரு பீட்ரூட் எடுத்திருக்கேன், சின்ன பீட்ரூட். அதை வந்து பீல் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி நல்லா ஜாரில் வந்து நல்லா நைஸாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ குழந்தைங்க வந்து எந்த குழந்தைங்கெல்லாம் வந்து பீட்ரூட் சாப்பிட்லையோ அந்த குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி ஆட் பண்ணி கொடுக்கலாம். ஸோ அவரும் வந்து எனக்கு ஆஃபீஸ் போக வேண்டி இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து சீக்கிரமாக பால் வாங்கிட்டு வந்துட்டார். ஸோ பால் வந்து பேக்கெட் வந்து நான் அப்படியே ஃப்ரிட்ஜில் எடுத்துகிட்டு போய் வைக்க மாட்டேன். அதை வந்து நல்லா வாஷ் பண்ணி அந்த தண்ணியெல்லாம் வடித்த உடனே தான் எடுத்துகிட்டு போய் வைப்பேன். நல்லா வந்து நைஸாக அரைச்ச பீட்ரூட்டை வந்து பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு, ஸோ 3 கரண்டி மாவு விடுறேன். தாராளமாக அது 4 இட்லியாக வரும், நல்லா பெருசாக வரும். ஸோ நான் வந்து கலக்கி அதை வந்து உப்பு போட்டு நல்லா கலக்கி அதை வந்து ஊற்றி வச்சாச்சு. ஸோ இட்லி வந்து ஒரு சைடில் வேகும், அந்த கேப்பில் வந்து நம்ம அவல் வந்து தாளிச்சிடலாம். ஸோ அந்த கேப்பில் வந்து நான் வந்து பாப்பிக்கு வந்து டெய்லி எப்போவுமே வந்து ட்ரை கிரேப்ஸ் வாட்டர் கொடுப்பேன். ஸோ அதை வந்து தான் வந்து வாங்கிட்டு போகிறாள். ஸோ அவளுக்கும் ஜின்னுக்கும் வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நான் பிரேக்ஃபாஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணுவேன். நாங்கள் அதுக்கு முன்னாடியே டீயும் போட்டு குடித்தாச்சு. ஜின்னு பார்த்தீங்கன்னா குடிக்கிறதுக்கு எப்போவுமே வந்து இது பண்ணுவான். ஸோ என்னால் குடிக்க வைக்க முடியல, ஏன்னா பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறதுக்கு டைம் ஆயிடுச்சு. அதனால் அவர்கிட்ட கொடுத்துட்டேன். ஸோ ஈஸியான ரிலாக்ஸ்டான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுன்னா இந்த அவல் தாளிக்கிறது வந்து ஒரு ஈஸியான ஆப்ஷன் உங்களுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம். ஒன்றும் இல்லை பெருசாக, ஆனியனும் ஒரு க்ரீன் சில்லி, அதுக்கப்புறம் வந்து கறி லீஃபு, கொரியண்டர் லீவ்ஸு, அதுக்கப்புறம் வந்து கேரட். நீங்கள் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணணும்னா நீங்கள் கேரட் போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ நான் வந்து அது கட் பண்ணிகிட்ருக்க கேப்பில் வந்து ஸ்ப்ரூஹா குளிக்க போனால் சஷ்டிகா வந்து அழுதுட்டுருந்தா. ஸோ அவர் வந்து எடுத்துகிட்டு போய் கிச்சனில் வச்சுக்கோன்னு வந்து சொல்லிட்டு இருந்தார். ஸோ அதனால் வந்து நான் வந்து கிச்சனில் வச்சுருக்கேன். ஸோ இப்போ என்ன பண்ணனா, அங்கேருந்து உப்பெல்லாம் வந்து கீழே கொட்டிட்டா. ஸோ இதுக்கு மேலேயும் அங்கே உட்கார வச்சேன்னா வந்து எல்லா இதாகிரும்னு சொல்லிவிட்டு கீழே உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்பூன் ட்ரைவும் எடுத்து கொடுத்தாச்சு. இப்போ வந்து நான் கேரட்டை வந்து துருவி எடுத்தாச்சு. ஸோ வீட்டில் வந்து ஆக்சுவலாக அன்றைக்கி வந்து கறி லீவ்ஸு, கொரியண்டர் எல்லாம் தீந்துருச்சு. ஸோ அன்றைக்கி ஈவினிங் தான் வாங்க போகணுன்னு இருந்துச்சு. ஸோ நாம் வந்து இப்போ அவல் தாளிக்கிறத பார்த்துடலாம் வாங்க. கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கு எப்போவுமே நம்ம என்னெல்லாம் போடுவோம், கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு. அதுக்கப்புறம் இதுக்கு வந்து ஜாஸ்தி நீங்கள் வந்து இது போட்டுக்கோங்க, பீநட்ஸ் போட்டுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் காஷ்யூ நட்ஸும் வந்து போட்டிருக்கேன். ஸோ அது வந்து வறுபடுற நேரத்தில் வந்து நான் தேங்காயும் வந்து துருவி எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு ஸோ தேங்காய் துருவிட்டு இருந்தேன். ஸோ அது வந்து நல்லா வறுபட்டு வந்தவுடனே வந்து நீங்கள் ஆனியன் ஆட் பண்ணுங்கள். சைடில் வந்து இட்லி வெந்துருச்சான்னு செக் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ ஆனியன் ஆட் பண்ணி, ஆனியன் வந்து நல்லா ப்ரௌனிஷாக வரணுன்னெலாம் இல்லை, ஸோ லைட் பிங்க்காக சேஞ்ச் ஆனாவே போதும். ஸோ தேவையான உப்பு ஆட் பண்ணி நல்லா இது பண்ணி தாளிச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் கேரட் போட்டு நல்லா சாட் பண்ணிக்கோங்க ஒரு 2 மினிட்ஸ். ஏன்னா அந்த லா ஸ்மெல் போகணும் இல்லையா, அதுக்காக வந்து நல்லா வந்து 2 மினிட்ஸ் சாட் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணி முடித்தோடனே வந்து அவல் வந்து சேர்த்துக்கோங்க. ஸோ நான் வந்து கொஞ்சம் ஸ்வீட்காக வந்து சேர்த்து வந்து ப்ரிப்பேர் பண்ணேன், அதனால் வந்து தனியாக கொஞ்சம் வச்சுருக்கேன். ஸோ வந்து போட்டுக்கிட்டிங்கன்னா அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து தேங்காய், லாஸ்ட்டாக வந்து லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் புளிப்பாக நல்லாயிருக்கும். வேணுங்கிறவங்க இது வந்து ஆப்ஷனல் தான். ஸோ வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், வேண்டானா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். போட்டு நல்லா ஒரு கலரு கலரை விட்டு அப்போவே வந்து ஹாட் கேஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். ஏன் அப்படியே வச்சா என்ன ஆகும்னா ரொம்ப சில்லுன்னு ஆயிரும் பெங்களூர் வெதருக்கு. அதனால் வந்து நான் அப்போவே வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். சைடில் வந்து இட்லியும் வந்துருச்சு. ஸோ எடுத்து வச்சு தண்ணி ஊற்றி விட்டுட்டேன், ஏன்னா அப்போவே நம்ம எடுத்தால் கை சுடும். சைடில் வந்து ஜின்னும் என்ன பண்ணானா வாயில் வந்து ஏதோ கடிச்சிட்டு வந்தால் பார்த்தா அமிர்தாஞ்சன் ரோலானு. நல்ல வேலை வாயில் எதுவும் போகல.
அதுக்கப்புறம் வந்து சரி பீட்ரூட் இட்லி தொட்டுக்க சட்னி வேணும் இல்லையா, ஸோ அதுக்காக வந்து சட்னி ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம். ஒன்றும் இல்லை, கோகோனட் சட்னி தான். ஸோ கோகோனட் சட்னி சிம்பிள் தான். ஸோ தேங்காய், அதுக்கப்புறம் வந்து பொட்டுக்கடலை, ஒரு பல் பூண்டு, ஒரு க்ரீன் சில்லி போட்டு உப்பு போட்டு நல்லா மையாக அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ இப்போ வந்து இட்லி வந்து பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன், ஏன்னா ஸ்ப்ரூஹாக் ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு. ஸோ நாங்கள் வந்து இப்போ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகிறோம். ஸோ நான் வந்து இந்த சஷ்டிகாக்கும் ஸ்ப்ரூஹாக்கும் ரெண்டு பேர்த்துக்குமே வந்து பிரேக்ஃபாஸ்ட் ஊட்டிடுவேன், ஏன்னா எனக்கும் கொஞ்சம் டைம் சேவ் ஆகும் அதனால். ஸோ மினிமம் எனக்கு 45 minutes வேணும் ஸ்ப்ரூஹாக வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து நான் முடிக்கிறதுக்கு. அந்த கேப்பில் வந்து சஷ்டிகா வந்து டிவி பார்த்துட்டு விளையாண்டுருப்பாள், ஸோ ட்ரபிள்லாம் பண்ண மாட்டாள். ஸோ அவளுக்கு பிடிச்ச ப்ரோக்ராம் வந்து டிவியில் வரணும், இல்லைன்னா வந்து ரிமோட்டை கொடுத்து என்னை சேஞ்ச் பண்ண சொல்வாள். ஸோ அவளோட ஃபேவரட் சாங் இப்போ ஓடிட்டுருக்கு நாட்டு நாட்டு நாட்டு, அதனால் அதை டான்ஸ் ஆடிட்டு இருந்தாள். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு ஹேண்ட் வாஷ் பண்ண போனேன், போயிட்டு அவருக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்னூஹாவும் வந்து கை கழுவிட்டு வந்துட்டான். அவரும் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஸோ இப்போ பாருங்கள் என்ன பண்ண போகிறான்னு, அவரோட ஐடி கார்டை புடுங்கி அதை கடிச்சு பிச்சிடுறா. பிச்சுட்டு வந்து அவங்க அப்பா கிட்ட போய் சொல்கிறா, அவங்க அப்பா வந்து அவங்க அம்மா கிட்ட சொல்லாத அம்மா அடிப்பானு. ஸோ இப்போ பாடுங்க, ஓடுவா, ஓடிட்டு போய் எல்லாத்தையும் டஸ்ட்பினில் போட்டு வந்துட்டான். ஸோ இப்போ வந்து நான் பார்த்துட்டேன்னு தெரிஞ்சோன்னே அவங்க அப்பா வந்து என்கிட்ட சொல்கிறாரு, ஸோ இது பிச்சுட்டான்னு சொல்லி. அதுக்கப்புறம் நான் கேட்டவொடனே ஆமாம்மா சாரிம்மா இனிமேல் ரிப்பீட் பண்ண மாட்டேம்மான்னு சொன்னவனே, நான் வந்து குழந்தைங்க வந்து உண்மையை சொல்கிறப்போ நம்ம ஏற்றுக்கணும் இல்லையா, ஸோ அதனால் வந்து ஓகே இனிமேல் ரிப்பீட் பண்ணக்கூடாது, அட்லீஸ்ட் இந்த பயமாவது என் மேலே இருக்கேன்னு சொல்லி நான் வந்து சந்தோஷப்பட்டுக்கிட்டேன். ஸோ அவர் பிரேக்ஃபாஸ்ட் கம்ப்ளீட் பண்ணுறக்குள்ளே நான் வந்து பாப்பியை வந்து ரெடி பண்ணிகிட்ருந்தேன். ஸோ ரெடி பண்ணி முடித்தோடனே அவங்க வந்து ஆஃபீஸ்க்கு அவரும் போயிடுவார். ஆஃபீஸ் போகிறதுக்கு முன்னாடி பாப்பி வந்து ஸ்கூலில் விட்டுட்டு அவர் அப்படியே ஆஃபீஸ் போயிடுவார். ஸோ இதுதான் வந்து எங்களோட சிம்பிளான மார்னிங் ரொட்டீன். ஸோ இந்த வ்ளாக் வந்து ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை தட்டிட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ், பை பாய்.